ஆறு மணிக்கு ஈவினிங் இங்க இருந்து இன்னும் போகவே ஆறு மணி நேரம் ஆகும். இன்னும் நாங்க இளநி சாப்பிட்டு லாண்டுட்டு இருக்கோம். மக்களுக்கு தான் ஹாய் மகளே, நமக்கு வந்து என்ன முடிக்க போகிறோம். இங்கே எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சேலமில் அவார்டு கொடுக்குறாங்க, ஸ்வயமா அவார்டு. அதை வாங்குறதுக்கு தான் போகிறோம். அடி டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே வச்சு சொல்கிறேன். இப்போ எல்லாம் நீ கொடுத்து போகணும். அப்படியே கவுத்தில் மேலே கொட்டாம ஃப்ரீ இளநி குடிக்க தெரியுதாப்பா. உள்ள வச்சா கவுத்திடலாம். இப்போது கேம் போட்டு வச்சிருக்கேன்னா மூக்கில் வச்சுட்டேன். இப்பொழுது பாருடா என்னுடைய ராஜதந்திரத்தை. ஐயோ இதுகளும் சரி பண்ணுது. இல்லை வேண்டாம், நான் எனக்கு தெரியும். அப்படிதான் வரும் சாம வேற விடுறாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. மக்களே, தேங்காய் பண் நம்ம இது என்னது ஏறலா கீழே ஏறலாம் கன்ஃபியூஸ். இது வந்து சின்ன பண்ணா கேட்டேன், சரி ஆளுக்கு ஒவ்வொரு பீஸா வாங்கிடலான்ட்டு பெரிய பெரிய பீஸா தான் இருந்துச்சு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இருக்கும் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் போகிற வழியில் பவர் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். பவர் ஹோட்டல் இப்படி காட்டணுமா? பவர் ஹோட்டலுக்கு பவர் ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓ மக்களே, பவர் ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம்மா. நீ சொன்னதே கேட்டுருவோம். இவனால் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சாப்பிட்ற வந்து ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு வெளியில் போகிறேன். மக்களே,
பொருளையை பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மணி 6 மணி ஈவெண்ட்டு, மணி 7:30 ஆகிட்டு. சோ சைட் ஆஃப் இந்தியா ரிஃப்ரெஷ் ஆகிறக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கப்பர் ஆகிட்டு. ரூம் தாரம் சொல்லியிருந்தாங்கல்ல கடைசியில், ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தான் யாரோட ரூமே இல்லை கடைசியில். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பிரதர்ஸோட ரூமில் இருந்து சாவியை வாங்கிட்டு வந்து பாதியில் மடக்கி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டு கிளம்பியாச்சு. நம்ம அங்கே போயிட்டு ஈவெண்ட் என்னெல்லாம் நடக்குதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். இந்நேரம் இவ்வளோலாம் நடந்திருக்கு என்னதுன்னு தெரில, எல்லாம் போயிட்டுருக்காங்க. போவோம். எல்லாருமே மற்ற வாழ்க்கையை தான் வாழ்கிறேன். நான் யாருமே தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ணு, மழை எட்டிக்கிற மேடம் அடிக்கிற மழையில எல்லாம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க மேடம். ரொம்ப நல்லா இருக்கும். சம்பவம்னா சம்பவம், பெரிய சம்பவம் நடக்கல. ஃபுல் ஃபன். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதை வந்துட்டு நான் சொல்லி ஆகணும்னு நினச்சேன். ஸோ பவுன்சர் பிரதர்ஸ், மழை வெயில் அதெல்லாம் பார்க்காம வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. சரியா? ஸோ வந்திருக்க எல்லாரும் இப்போ மேலே எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா, இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மழையில் கீழே நின்று என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என் கண்ணுக்கு தெரியுதுங்க. யார் யாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வரது யூஸ் ப்ரோ, மோட்டோ வ்ளாகிங். மோட்டோ வ்ளாகிங். ஆமா ப்ரோ, நேசமன் வ்ளாக்ஸ். எப்படி ப்ரோ தெரியாம இருக்கும்? என்ன எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க? 1.2. எந்த ஊரு? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. ஓகே சார். நல்லா இருக்கீங்களா? Thank you so much, Sri Raghavendra Jewelers. பாருங்க ஒவ்வொரு
எல்லாம் நம்ம செட்டப் தான். போட்டோ ஃப்ரேம் போட்டோ ஃப்ரேம் எங்க பிரதர்? இது உண்டு அவர் வந்துருச்சு கண்டிப்பா நீங்க நான் தூத்துக்குடி ஃபுட்லாக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ. சேலம் மக்கள் கலந்து பண்ணி எப்படி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு. எல்லாமே மக்கள் சப்போர்ட் தான். சேலம்லயும் எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. வரும்போது ஃபுல்லா நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க அன்பா. சேலம் மக்கள் எல்லாத்துக்குமே நன்றி. எல்லா மக்களுக்குமே நன்றி. நன்றி தவிர என்ன சொல்றேன்னு தெரியல. நீங்க ஃபுல்லா தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க மக்களே. எல்லா இந்த அவார்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபுல்லா போய் சேரும். நான் இது வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. தேங்க்யூ நன்றி மக்களே. நன்றி நன்றி. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர், நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சேலம்ல வந்து ஸ்மைல் வாட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நேசமணி பிளாக்ஸ்க்காக நீங்கள் வந்து அவார்ட் வாங்கிருக்கீங்க. உங்கள்கிட்ட நேசமணி பிளாக்ஸ் மட்டும் இல்லை, நேசமணி ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. ஸோ இருந்தாலும் நேசமணி பிளாக்ஸ்க்காக வாங்கிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல்? ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மக்களுக்கு தான். மக்களோட சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேமிங் சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் இருந்து ஃபுல் சப்போர்ட் மக்கள் வந்து லாக்ஸுக்குமே கொடுத்தாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் அவார்டு மக்களோட சப்போர்ட்டில் வாங்கி மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரீல்ஸ் போட்டாலே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் தான் போகுது. ஸோ அதில் வர பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸை பற்றி இப்போ கண்டுக்கிறது இல்லை. நம்ம அது கேமிங் சேனல் டைம்ல இருந்து அதுல இருந்து ட்ரெயின் ஆகி வந்தாச்சு. அதனால நமக்கு பேட் கமெண்ட்ஸ் பிரச்சனை இல்லை. அதை ஸ்கிப் பண்ணிட்டு ரொம்ப போயிட்டே இருந்தாலும் கேமிங் சேனலுக்கும் ஒர்க் பண்ணுறதும் சரி, இதுக்கு ஒர்க் பண்ணுறதும் தெரியும் சரி. ஸோ ரெண்டுமே வந்து மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். எப்படி வந்து அது எல்லாமே இது இல்லாமல் நிறைய சேனல்ஸ் வச்சிருக்கீங்க, அதெல்லாமே எப்படி? அது எல்லாமே என்னோட பிரதர் சப்போர்ட் தான். என்னோட அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் சப்போர்ட் ஆமாம் பிரதர்ஸ் தான். ஃபுல்லாக எடிட்டிங் வீடியோ எடுக்கிற எல்லாமே ஃபுல்லாக வந்து மூணு பேருமே சேர்ந்து பார்த்துக்கிறோம். அதனால நமக்கு பெருசாக தெரியல. எல்லா சேனல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இதே மாதிரி நிறையா வாட்ச் வந்து நீங்கள் சேனல் மட்டும் இல்லை வச்சு எல்லா சேனலுமே வந்து வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம்ல வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆட்ரா நீ ஏட்ரா செல்ஃபி ஏட்ரா.
ஓகே ப்ரோ, பாப்பா. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பாப்பேன், அப்படியே ரொம்ப வீடியோ தொடர்ந்து பாப்பேன். ஸோ ப்ரோ, நல்லா பண்றீங்க. அடுத்து எங்க ட்ரிப்பு போலான் இருக்கீங்க? இன்டர்நேஷனல் கார்லயா இல்ல கார்லதான்? கார்லயா? சூப்பர் ப்ரோ. வேற வண்டி ரெடி பண்ணிருக்கேன். ஓ, வேற வண்டி ரெடி பண்ணிருக்கலாம். இந்த வண்டி என்னாச்சு? இந்த வண்டி இருக்கு, இங்க பண்ணலாம். இது எங்க நோக்குள்ள? ஓகே, வேற ஒரு வண்டி. நிறைய கண்ட்ரி பிளாக் பண்ணிச்சிருக்கேன். மக்களே, வியூஸ் ஆஃப் வீடியோ தான் ஓடுது. மக்களே, வியூஸ் ஆஃப் திக். நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு தான் நான் பயங்கர ஃபேன். வேற லெவலில் சொன்னதா சொல்லிடுறீங்க. இருக்குது, இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதுங்க, நான் பேசிட்டேன். அப்பயே மக்களே, ஊர் வழியாக பார்த்தீங்கன்னா காரில் கிளம்பிட்டோம். அவார்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சு. மழை தான் வந்து சொதப்பு சொதப்புன்னு பயங்கர சொதப்புண்டு. ஆனால் பரவாயில்ல, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவார்டை கொடுத்து ஓரளவுக்கு மழை நின்றுச்சு. அவார்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னும் அந்த மழை மட்டும் பெய்யாமல் இருந்தால் ஈவெண்ட் வந்து நல்லா நல்லபடியாக முடிஞ்சிருந்திருக்கும். மழை தான் சொதப்பிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் அவார்டு வாங்கியாச்சு. ஐயோ, ஆ இப்போ கத்திக்கிறேன். ஜாலி ஜாலி. சேர் மக்களே, இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் தான் வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இன்னும் நம்ம வந்து பல பல அவார்டு வாங்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்து இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் பார்க்கணும். நம்ம வீடியோ பற்றி சப்போர்ட் பண்ணணும். ஓகே ஓகே மக்களே. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் படுத்துங்கிட்டு நாளைக்கு போக வேண்டியதுதான். சரியா, நாளைக்கு வந்து சாப்பாடு ஒரு வீடியோ போட்டு விட்றேன். நம்ம சூனா போனால் தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். இந்த குற்றாலம் போன வீடியோ வந்ததுலாம் வந்திருப்பாப்பில். நம்ம தம்பி தான், அவன் வீட்டுக்கு தான் போகிறோம். நாளைக்கு போயிட்டு அங்கே ஃபன் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். சரி மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபேஸில் பார்த்துருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பாய், பீஸ் அவுட்.